பொருளாதாரத்தை கண்டு மயங்காதவர்களை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரும் மழை பெய்யுதா? நல்ல மழை பெய்யுதா? தண்ணி அந்த கேணியில் அந்த குளத்தில் ஊறும். பொது குளத்தூர்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். பொது குளத்து ஊரிய நீர் போன்று. பொது குளத்து ஊரிய நீர் ஒரு தனி நபருக்கு சொந்தமில்லை. தனி கேணி என்பது தனி நபருக்கு சொந்தமாக இருக்கலாம். பொது குளத்துக்கு ஊரிய நீர் இது எல்லோருக்கும் பயன்படுவது போல் உயர்ந்த பண்புள்ள மக்கள், இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் உயர்ந்த பண்புள்ள மக்கள். ஊர் நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறி வாழ்ந்திருந்தான். இந்த இங்கே வந்துள்ள செல்வம் பொது குளத்து ஊரிய நீர் போன்று எல்லோருக்கும் பயன்படும் சொல்கிறான். இப்போ இந்த இதுக்கு இந்த அறிவு எப்போ வரும்? நமக்கு வந்த பொருளை நாமே நம்ம இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும் நினைப்பு இருக்காது. இந்த தொழிலாளர்கள் மக்கள் யாருக்கும் இருக்காது. பொருளாதாரத்துக்கு மயங்க மாட்டார்கள். எனக்கு கடவுள் நீர் கொடுத்தா நாளைக்கு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கும். பொது குளத்து ஊரிய நீர் போன்று எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் வள்ளுவர் பண்ணி விரும்புகிறார். பொது குளத்து ஊரிய நீர் யாருக்கு யார் வேணாலும் அந்த குளத்தில் இந்த துறை தெப்பு குளம் இருக்குது, அது நிரப்பப்பட்ட தண்ணீர் யார் வேணாலும் பயன்படுத்தலாம், கட்டுப்பாடு இல்லை. அது போட்டு இருக்க வேண்டும். ஒப்புரவாளியனுடைய பண்பு அப்படி இருக்க வேண்டும்னு சொல்லுவான். இன்னொரு இடத்த சொல்லுவான், மருந்தாகி தப்பா மரத்தற்றார் செல்லும் பெருந்தகையான் கண்படினான். இந்த சங்கத்தை சேர்ந்தவர் பெருந்தகையா பெருந்த பெருமை உள்ள மக்கள். இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் மருந்தாகி தப்பா மரத்தற்றா சொல்லணும். வேப்ப மரம் இருக்குது, ஒரு பொதுவான வேப்ப மரம், அதில் பால் வரும். வேப்பம்பால் நல்லா முதிர்ந்த பின் பால் வரும். அந்த பால் உடம்புக்கு நல்லது, அது பாலும் நல்லது. அது வேறு, அது கஷாயம் வச்சு கொடுத்தா நல்லது. அது விதையும் நல்லது. வேப்பம் விதை, வேப்பம் பட்டை, வேப்பம் வேர், எல்லாம் தலை, வேப்பந்தலை எல்லாமே மருந்துப்படும். மருந்தாகி தப்பாக மருந்து எல்லா வகைக்கும் பயன்பட வேண்டும். இந்த சங்கம் எல்லா வகைக்கும் பயன்படும். மருத்துவம் செய்யும், திருமணம் செய்து வைக்கும், கண் சிகிச்சை முகாம் நடத்தும், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை தரும், பசித்தவர்களுக்கு சோறு போடும், தாம் அறிந்த உண்மையை சொல்லும். நான்கா வகையிலும் இந்த சங்கம் தொண்டு செய்யும். மருந்தாகி தப்பாக மரத்தட்டா செல்வம் பெருந்தகையான் கண்படி. பெருமைக்குள்ளே மக்களுக்கு பொருள் சேர்ந்தால் அது எல்லா மக்களுக்கும் பயன்படும். குறிப்பிட்டது மட்டுமே எல்லாம் செய்யும். இன்னும் வருங்காலத்தில் சங்கம் ஏதோ செய்ய காத்துட்டு அப்படி ஒரு சங்கம். இந்த சங்கம் இப்படி இருக்க வேண்டும். இந்த அறிவு திருவுரு துணை இல்லாமல் வரா. இப்போ பொது நோக்கு இல்லாதவனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னு கேட்டான். சரி, இது பண்பு வந்தால் மனிதன் தோன்றினால் ஒரு மரமாவது வைக்க வேண்டும். இது திருமலர் சொல்வார். அட, நீ அன்னதானம் செய்யறதுக்கட்டும் தர்மசத்திரம் வைக்கிறதுக்கட்டும் ஏதாவது செய்யட்டு, ஒரு மரமாவது வைத்து, ஒரு பயனுள்ள மரம் வேண்டாம், ஒரு மாமரமோ ஒரு ஏதோ ஒரு மரம் வைத்தா அதில் வந்து பல குருவினங்கள் பறவைனங்கள் வந்து உட்காரும். 10 பேர் நிழலில் உட்காருவோம். ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம் வைத்தா, ஒரு நவல் மரம் வைத்தா அதில் பழம் பழுக்கும். அதில் மரத்துக்கடையில் 4 ஆடு மாடாவது கால்நடையாவது பழுக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.